மனசுல எனக்கு ஒரு விருது இருக்கிறாங்க. மனித உரிமை சங்கத்தில் நீ ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்க, அதெல்லாம் ஒண்ணு மேல சும்மா உருத்துற மாதிரி தான் இருக்கும். கண்ணை சுருக்கறடா, என்னடா இது? அஜய்யோ, என்னது? நீ வீடியோ எடுறாமாமா? இல்ல, நீ எடுத்த வாட்டி பாரு. எடுத்து கையில பிடிச்சிக்கடா பேப்பரை. கையில பிடிச்சிக்கடா பேப்பரை. இந்த கை காமி அவ்வளவுதான் ஏகப்பட்ட கல்லு. கண்ணெல்லாம் திறக்க, நீ ரிலாக்ஸா உட்கார. அது சும்மா உருத்துற மாதிரி தான் இருக்கும். இத்தனை குப்பை பாருக்கு. நீயும் உன்னோட கொக்கிஸ்தெல்லாம் பாரு, எடுத்து முடிச்ச வட்டி. அதான் வேற வழி இல்லை. என்கிட்ட வீடு ஏறாங்க. ஒண்ணும் இல்லப்பா, கைப்படுறா. கண்ணு கண்ணு நான் தான் பயப்படல. நீங்க பயப்பட வேண்டிய அப்படிதான். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் பயப்படல. இழிச்சு பாரு. உன் பொக்கிஸ்தை பார்த்துக்கலாப்பா, எவ்வளோ இருக்குன்னு கண்ணில். உன் கண்ணில் கீழே பிடிண்டு விழுது பாரு. நினைக்கிறீங்களப்பா? இதெல்லாம் இதெல்லாம் அங்கேருந்து எடுத்தது தான். அப்படியே மடிச்சு வச்சு எடுத்துகிட்டு போடு. போய் காமி வீட்டில் இவ்வளோ கல் இருந்துச்சுன்னு. அடுத்தபடியாக மாமன் அருண் பாண்டிக்கு கண்ணில் கல்லுடா தொட்டு பாரு. பீச்சில் குதிச்சது, ஆத்துல குதிச்சது, எல்லாமே கிணத்துல குதிச்சது, எல்லாம் வரும். ரொம்ப கண்ணா, நீ எதுவுமே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத கம்முனர். இரு இரு, அயில கொடுப்பாங்க இரு. சாண்ட் கேட்டிய நல்லா பிடிப்பண்ண. அருண், உங்களுக்கு ஸ்டாக் அதிகம். ஆமாம், வந்து நிறைய வருங்க. ஒரு வருஷம் ஓட்டினது எல்லாம் வந்து மூணு வச்சு, ஆறு வருஷம் ஓட்டினது எல்லாம் வந்து வேணாச்சும் கண்ணை திறந்து வச்சுட்டு இருக்காம்பா. வீட்டு அருண் கம்மி தான். வெளியே
கலர் கலராக இருக்குதா? நம்பிக்கிறது மாதிரி எனக்கு அதிகமாக இல்லைப்பா, ஆனால் பெருசு பெருசாக வச்சிருக்கேன். இப்படி இரு, அந்த இது மூலிகை இது விடுவாங்க, இன்னும் ஏதோ ஒருத்தர் மாதிரி கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கு. நல்லா எடுத்தாச்சுங்களாமா? கண்ணை விட சுருக்கிட்டனா? இல்ல இல்ல இல்ல, தம்பி பேரு எப்படி எவ்வளவு கரெக்டா வச்சிருக்க, நீ வந்து அப்படி கண்ணா மூச்சியாட்டு பண்ற. டாக்டர் போனாலும் அதே பிரச்சனை தான். நீங்க ரிலாக்ஸா விட்டாதான் எனக்கு கை கூச்சாம பண்றதுக்கு நல்லா இருக்கும். சில பேரை இப்படி கண்ணுக்குள்ள விட்டு வாட்டி கண்ணு அப்படி இறுக்கி மூடிக்குவாங்க, அந்த புண்ணே வர்றதுக்கு இல்லாமல்.